வணக்கம் அன்புடன் ராஜா. 2024 அக்டோபர் 21 திங்கட்கிழமை மாலை தமிழ்நாடு வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் நேற்று வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை 5:30 மணி அளவில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 22 நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 23 இது புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 24 காலை வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரிசா மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை பகுதிகளை இது அடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலின் காரணமாக தமிழகத்திற்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது. அதே சமயம் ஒரிசா பக்கத்தில் புயல் கரையை கடப்பதால் அந்த பகுதியில் மழையின் தாக்கமும் காற்றின் தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடும். இந்நிலையில் அக்டோபர் 24 வரை தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் 24 தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகமும் மழையும் அதிகமாக இருக்கும். ஒடிசா கடற்கரையில் காற்றின் வேகம் அக்டோபர் 23 மாலை முதல் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்து பார்த்தீங்கன்னா வீசக்கூடும். மேலும் அக்டோபர் 24 வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 100 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி புயல் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கடக்கக்கூடும். ஒடிசா மாநிலத்தில் ஒடிசாவுக்கும் மேற்கு வங்காளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில். இந்நிலையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தற்பொழுது 4 நிலவரப்படி திசையான்வில்லை, நாங்குநேரி, திருநெல்வேலி, விளாத்திக்குளம், ராஜபாளையம் இடைப்பட்ட பகுதிகள், ராமநாதபுரம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், அரங்கக்குடி, ஜெயங்கொண்டம், பெண்ணடம், பெரம்பலூர், திருச்சி, துறையூர், முசிறி, நாமக்கல், சேலம், புதுச்சேரி, வளவனூர், விக்கிரவாண்டி, மயிலம் ஆகிய பகுதிகளில் மழை தற்பொழுது பொழிந்து வருகிறது. இன்னும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழை இன்று இரவு முதல் நாளை காலை வரை வந்துவதாக பொழிய இருக்கு. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கக்கூடும். இன்று தமிழகத்தில் கனமழை பொழியத்துக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மற்றும் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கனமழை பொழிவானது வரும் மாலை இரவு நேரங்கள் மற்றும் நாளை அதிகாலை வரை இந்த மாவட்டங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் அதிகம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பொழிந்த மழை அளவு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மதியம் 1:30 நிலவரப்படி மேட்டூர், சேலம் மாவட்டம் 15 சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியுள்ளது. உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் 12 சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியுள்ளது. திருமூர்த்தி அணை, திருப்பூர் மாவட்டம் 11 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம், திருமூர்த்தி, திருப்பூர் மாவட்டம் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிழவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பூர் PWD, திருப்பூர் மாவட்டம், வால்பாறை PTO, கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 8 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. மணியாச்சி, தூத்துக்குடி மாவட்டம், தவளாக்குளம், மதுரை மாவட்டம், திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், திருப்பூர் மாவட்டம், மொடக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம்,
சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம், வால்பாறை டிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம், மோகனூர் நாமக்கல் மாவட்டம், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. சோழவந்தான் மதுரை மாவட்டம், வாரப்பட்டி பிடபிள்யூடி கோயம்புத்தூர் மாவட்டம், ஆத்தூர் சேலம் மாவட்டம், ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம், வைகை அணை தேனி மாவட்டம் தலா 6 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. இன்னும் 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்னு நிறைய இடங்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் நிறைய இடங்களில் மழை பதிவாகியிருக்கு. இன்று பொழுத அதிகபட்ச மழையளவாக 144.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பகுதியில். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 2024 தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 1/10/2024 முதல் 21/10/2024 இன்று வரை பெய்த மழையளவு இதுவரை பதிவான மழை 165.7 மில்லிமீட்டர். இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை 101.9 மில்லிமீட்டர். தற்பொழுது 63% அதிகமாக தமிழ்நாட்டில் மழை பொழிவு பொழிந்துள்ளது. இப்போ இந்த புயல் வந்து 24ஆம் தேதி கரையை கடக்கிருக்கு, இந்த தானா புயல். இதால் தமிழகத்துக்கு ஏதாவது மழை வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதால் 24ஆம் தேதி மட்டும்தான் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு ஓரளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், ஒரு மிதமான மழை பொழிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்க போதுன்னா அது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஈரப்பதத்தையும் வந்து பார்த்தாக்கா இழுத்துக்கின்னு ஒரு இடத்துல அந்த ஒடிசா அந்த மேற்கு வங்காளம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும்போது அங்கேயே மழையை கொடுத்துடும். அதனால் மற்ற இடங்களில் ஈரப்பதம் இல்லாததுனால மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் வறண்ட வானிலையே வந்து பார்த்திங்கன்னா நிலவக்கூடும். அதிகாலை நேரத்திலலாம் காலை நேரத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு இருக்கும் வட தமிழ்நாட்டில். எனக்கு அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்காற்றை தமிழகத்தின் வழியாக அந்த புயலுக்கு வந்து பார்த்தாக்கா போகும். அதனால் அங்கே வந்து நமக்கு, அதாவது வட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் நிலவக்கூடும். கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பச்சலனம் மூலமாக வந்து பார்த்தாக்கா அந்த இடிமழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். நம்ம தீபாவளி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும். வட மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை இருக்கும், பெரும்பாலும் வறண்ட வானிலையே வந்து பார்த்தாக்கா நிலவும். அந்த தீபாவளி வரை ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தீபாவளி வரை எந்த ஒரு நிகழ்வும் வந்து பார்த்தாக்கா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தீபாவளி முடிந்து நவம்பர் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வர இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை பொழிவு வந்து பார்த்தாக்கா தீவிரமடைய இருக்குது. நவம்பரில் 3, 4, 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு உருவாக இருக்குது. அடுத்ததாக நவம்பரில் 2வது நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 10, 11, 12 தேதிகளில் 2வது நிகழ்வு வர இருக்குது. அடுத்து தொடர்ந்து தென்சீன கடல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் வந்து பார்த்தாக்கா இருக்கும். அதாவது வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம், புயலாகவே வந்து பார்த்தாக்கா வரக்கூடும். நவம்பர் மாதத்தில் புயல்கள், கண்டிப்பாக 2 புயல்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது. மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மூலமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் அதிக கனமழை பெற இருக்குது. அதனால் இன்னும், அதாவது இந்த மழையே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலை, அதாவது வடகிழக்கு பருவமழையே இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு நிகழ்வும் தொடங்கலை. நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அடைமழை பொழிவாகவே இருக்கும். இந்த டிசம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், கனமழை பொழிவு இருக்கும். அதனால் விவசாயிகள் தொடர்ந்து நமது வானிலையை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.